வழக்கறிஞர் ஜெய் கணேஷ் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத் தலைவர் மோகனகிருஷ்ணன் கொலையாளிகள் சார்பாக எந்த வழக்கறிஞர்களும் வாதாடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். எங்களுடைய கோரிக்கை, ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டம் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏற்றப்பட்டதைப் போல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சட்டத்தை தமிழகத்தில் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றினால் மட்டுமே தான் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அதே போல ஜெய்கணேசை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு தமிழகத்தில் உள்ள எந்த வழக்கறிஞர்களும் ஆஜராகக்கூடாது என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் வேண்டுகோள் வைத்துள்ளோம். அதை தீர்மானமாக நிறைவேற்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் நாங்கள் அனுப்ப உள்ளோம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடியா திமுக ஆட்சியில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என வேதனை தெரிவித்ததுடன் வழக்கறிஞர்களுக்கென புதிய பாதுகாப்பு சட்டம் கொண்டுவர தமிழக அரசை வலியுறுத்தி 20-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.